அஸ்லாம் வலைக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு கனவா பரட்டல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு கப் கனவா வாஷ் பண்ணது, வெங்காயம் 4 to 5 ஸ்லைஸ்ட், டொமேட்டோ சாப்ட், சில்லி பவுடர், புதினா, கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாய். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போடுங்க, அது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாட போனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், அது நல்லா வதங்கிறதுக்காக. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு நல்ல வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கிடணும். இப்போது வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு சில்லி பவுடர் போடலாம். மிளகாத்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கேற்ப போடலாம், ஆனால் இதில் ஒரே ஒரு மசாலா மட்டும்தான், அதனால் மிளகாத்தூள் நல்லாவே போட்டுக்கோங்க. அதை பிரட்டினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கனவாவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கனவா பொதுவாகவே தண்ணி விடும், அதனால் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் அதில் ஊற்றுங்க. என்னடா கிரேவி பார்க்க இப்படி இருக்குன்னு நினைக்க வேணாம். நம்ம இது கனவா அப்படியே வேக வேக தண்ணி வற்ற வற்ற சூப்பராக வந்துடும். ஸோ இதை இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வற்ற விட்டுடுங்க. அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி வற்றி மசாலாவோடு சேர்ந்து அந்த கனவாவும் வெந்திருக்கும். இப்போது நம்ம இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, தேங்காய்ப்பால். அதாவது திக்கான தேங்காய்ப்பால், தலைப்பால்னு சொல்லக்கூடிய தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கப் இதை இந்த கனவா வெந்ததுக்கு அப்புறமா அது மேலே ஊற்றுங்க. ஊற்றி தேங்காய்ப்பாலை இன்றைக்கி ரொம்ப கொதிக்கவே விடவக்கூடாது. அதை ஊற்றின கொஞ்சம் நேரத்துலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிதமான சூட்லேயே அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான் உங்களுடைய கனவா பெரட்டல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கள் வீடியோவில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.